சென்னையில் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ய முன்னாள் அமைச்சர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் வணிக வரி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு லஞ்சம் தரப்பட்டதாக 2017 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஹைகோர்ட் உத்தரவின்படி 2018 மே முதல் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. குட்கா வியாபாரியான தொழிலதிபர் மாதவராவ், அரசு அதிகாரிகள் 3 பேர் உட்பட 6 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் போலீஸ் டிஜிபிக்கள் ஜார்ஜ் ராஜேந்திரன் உள்ளிட்ட சில அதிகாரிகள் வீடுகளிலும் சோதனை நடந்தது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ரமணா, முன்னாள் போலீஸ் டிஜிபிக்கள் ராஜேந்திரன், ஜார்ஜ் உட்பட 12 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரிக்க அனுமதி கோரி தலைமைச் செயலாளர் இறையன்புக்கு சிபிஐ கடிதம் எழுதியுள்ளது. தமிழக அரசு அனுமதி வழங்கியவுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவுள்ளது.